ஏழாவது வனம் சாமியா முடிவு சாமியா முடிவு சங்கரிக்கிறார்கள்.
வராசரி சிங்கம் பரிமள கண்ணிக்கு வந்தேன். வேதவியாசர் வேதவியாசர் வியாசர் 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 வேதங்களை நான்காக வகுத்தவால் வேதவியாசர் வேதவியாசர் வேதம் என்னன்னு தெரியுமா? நாள் என்னங்க தெரியாதா? எனக்கு தெரியும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? ஆனா வேதங்கள் மூன்று தான். மூன்று? ஆமா. நான்காவதாக ஒரு வேதத்தை பகிர்ந்தார். அதர்வணம். அதர்வணம் சாமம். அதர்வணம் இந்த அதர்மணம் தெரியுமா? அதர்மம் செய்யறதுக்கு பயன்படுத்துறது. அதர்மம் செய்ய ஆமா. மற்ற மூன்று வேதங்கள் நல்லது செய்யறதுக்கு பயன்படுத்துமா? நல்லது செய்ய பயன்படுத்துறதுக்கு. கும்பாபிஷேகத்துக்கு. கும்பாபிஷேகத்துக்கு. அது போச்சுமா? நல்ல விஷயத்துக்கு பயன்படும். பயன்படும். இந்த அதர்ம அதர்மண வேதங்கள் தான். சூனி வைக்கிறது. யாவல் விடுறது. மாந்திரிகம் பண்றது. மாந்திரிகம் பண்றது. இதுதான் பயன்படுத்துறது. அதம் அதர்மம். இந்த வேதத்தை நான்காவது வேதமாக வியாசன் என்னும் வேதவியாசர் மகாபாரத காவியத்தை படித்த படித்த ஞான வந்தனவர். ஞான வந்தவர் வியாசர் மட்டும் இல்லனா மகாபாரதமே கிடையாது. கிடையாது. மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக சேர்த்தார். வேதங்கள் நாலு. ஐந்தாவது வேதம். ஐந்தாவது வேதம் மகாபாரதத்தை புனைத்தார். ஏன் இதை புனைத்தார்? மகாபாரதத்துக்கு முன்னாடி ராமாயணம். ராமாயணம் ராமா ராமாயணம் அழணும். அழணும் ராமா அழணும். அழணும். அப்பா பிரிஞ்சு அழணும். அழணும். மனைவி பிரிஞ்சு அழணும். அழணும். இந்த மாதிரி அழணும். ராமா அழணும். ராமாயணம் இது மகாபாரதத்துக்கு முன்னாடி. முன்னாடி. ஆனா மகாபாரத அந்த மகாபாரதத்துக்கு முன்னாடி ராமாயணம். ராமாயணம். ராமாயணத்துக்கு பின்னாடி மகாபாரதம். அப்படின்னா முதல்ல எழுதுறது சேர்க்கணுமா? ரெண்டாவது எழுதுறது சேர்க்கணுமா? முதல்ல எழுதுதான் சேர்க்கணும். ஏன் சேர்க்கல? இன்று என்ன நிகழ்ச்சி என்ன நிகழ்வு நமக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியா? நடந்த பிறகு எழுதிய கதைதான் ராமாயணம். ராமாயணம் நடக்க போவதற்கு முன்பாக எழுதிய கதைதான் இந்த மகாபாரதம். மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டாங்களாம். நாளைக்கு என்ன? நாளைக்கு என்ன? பத்து நாள் பொறுத்து என்ன? ஒரு வாரம் பொறுத்து என்ன? நடப்பதற்கு முன்பாக எழுதிய கதைதான் இந்த மகாபாரதம். அதனாலதான் ஐந்தாம் வேதமாக புனைத்தார்கள். ஐந்தாவது வேதமாக புனைத்தார். அதை எழுதினால் யார்? பெரியோர் வருகிறார். பெரியோர் ஒரு முறை எங்க தாத்தா. ஆமா. யாரு? வேதவியாசர். எங்க தாத்தா. தாத்தா தாத்தா வர்றாரு. சும்மா இருக்கலாமா? எழுதும் தாத்தா. எங்களை தேடி வந்திருக்கிறே வாங்க என்று வேதவியாசரை அழைத்து அமர வைத்தோம் காவலர். கட்டிகார காலம் ஓய்வெடுக்க போய்விட்டாரோ? ஏகப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறார். உள்ள புழுக்கமா இருக்குது. விசிறி விட்டுங்கிறார். உட்கார்ந்து தப்பு இல்ல. எல்லாம் உட்காரலாம். உட்கார்ந்துங்கிற பாணிதான் ஜெயிக்கிறீங்க. காடு மேல காடு. ஊருக்கு அடங்காதவங்க பண்ற வேலை இந்த வேலை. ஆமா. ஊருக்கு மரியாதைன்னா கால பெரியவங்கிறாங்களே சின்னவங்கிறாங்களே பாகாம புகை விடுவோம். காடு மேல காலை போட்டுவோம். இந்த மாதிரி ஆள் பண்றதால நீ உட்கார். தப்பு இல்ல. என்னை மதிக்க வேண்டாம். நான் சுவாமியா? என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. என்னை மதிக்க வேணும். எப்பேர் போட்ட சபை தெய்வீகமான சபை. படித்தவர்கள் கத்தவர்கள் ஞானவான்கள் கணவன்கள்
ஜாம்பவான்கள் படித்த பண்புள்ளவர்கள் வேண்டாம் நுகாணி கொடுக்க போறவாள்லாம் கிழக்கிறான் வாங்கி போற புண்ணியமா நீ எப்படி உகாந்து பண்ணணும் கருகுருவா பேசும் பேசுற நிலைமை கிடையாது கட்டிக்கார கால மேல கால போட்டு உக்காஞ்சாம்பா மறு ஏறி இறங்க பிரபு அவங்களுக்கு பேசுற 30,000 கொடுக்க அதை நிறுத்தினு நிறுத்திட்டா ஒக்க சம்பளம் நந்தையா தான் உன எப்படி சேர்க்க நினைச்சு நாம அடங்கமா இருந்தாதான் 4 பேர் நம்ம அம்சமா வித்தியா அடங்காத ஆறுதலா இருந்தோம் எப்படி போடுவோம் உடம்ப எப்படி போடுவோம் இவன் வம்சமே விளங்க தான் அடக்கமா இருந்தா அடி வாங்கும் அவர்களை நாங்க தயார் சண்டைக்கின்றோம் அவருக்கு எங்க தாத்தா சொல்றார் என்னங்கிறதுல கல்லங்கபடமற்ற சிரிப்பு உண்டு உண்டு காதல் சிரிப்பு உண்டு காதல் சிரிப்பு உண்டு ஏமாத்திர சிரிப்பு உண்டு ஏமாத்திர சிரிப்பு உண்டு வெயிட்டர் சில சிரிக்கிற சிரிப்பு எங்க தாத்தா கேலி பண்ணி சிரிக்கிறார் கேலி பண்ணி சிரிக்கிறார் என்ன செய்வது அதற்கு தாத்தாவானவர் சாமியார் வேஷம் போட்டு சிவனை பார்க்கணும்னு பேசுகிறாங்க சாமியார் வேஷம் போட முடியுமா அப்படியா போட்டால் இந்த 3 ராசியும் வருகணும் மண் பெண் பொன் மண்ணை மறப்பேன் பொண்ணை மறப்பேன் இந்த பெண்ணாசி மட்டும் மறக்க மாட்டீங்க அது எப்படி உனக்கு தெரிஞ்சு அதான் எல்லாருமே தான் சொல்றாங்களே பெண்ணாசி புடிச்சு விடுறேன் எல்லாரும் சொல்றாங்க தெரியாது மனசாட்சிக்குதான் பெண்ணாசை மிகுந்தவன் என்று அகிலத்தோடு உரைக்கிறார்கள் எங்க அண்ணா தர்மராஜா நினைக்கிறார் நம்மை நான் அனுப்புவார் என்று அவர் நினைக்கிறார் தர்மா உன் எண்ணம் புரிகிறது புரிகிறது பொறுமையான ஆளுகிட்ட எந்த வேலை விடணுமோ அந்த வேலை தான் அந்த வேலை தான் வேணும் பொறுமையான ஆளுகிட்ட ஒரு புண்ணியமான நலபாம்பு கட்டிச்சு பொறுமையான ஆளு அவன் இட்டு போகும்போதே சாவை போடும்
அது பொறுமையான ஆளுகிட்ட செல்லுமா ஆகாது செல்லாது எந்த வேலை எவாறு ஆண்டவிடணுமோ அவள் ஆண்டவிடணும் ஆமா ஆகையா கடைசியாக தவத்திற்கு சிறந்தவர் அர்ஜுனன் பிடிவாதம் ஜாஸ்தி முடியாது அவரு உலகமே வணங்குகிறார் பொறுமையான பெரியது பொறுமையா ஒரு வார்த்தை உரைத்தார் மனப்பக்குவம் பெரியவா இருக்கணும் புரியுதா அப்படியே அர்ஜுனா இந்த அரசு அணிகலன்களை அகற்று சென்று இந்த உருவை மாற்றி சாமியார் போல் தோற்றம் சாமியார் போல தோற்றம் மரவுரி தண்டு கமண்டலம் ருத்ராட்சம் காவி உடை இவைகளை அணிந்துவார் அப்படியே சென்று சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்துட்டேன் சாமியார் வேஷம் போட்டு வந்துட்டீங்க பொருத்தமா இருக்குதா பொருத்தமா இருக்குதா சாமியார் வேஷம் போட்டுட்டு மந்திரம் வேணும் சிவனை வணங்க மந்திரம் வேண்டுமே மந்திரம் இல்லாம வேஷம் போட்டுனா போதுமா வேஷம் போட்டுனா போதுமா காடு தெரியாம மந்திரம் தெரியாம சாமியார் வேஷம் போட்டா போதுமா பாட்டு தெரியாம வேஷம் போட்டுனா போதுமா ஓரளவு தெரிஞ்சுக்கணும் எனக்கு மந்திரமே தெரியாது தெரியாது நான் சிவனை வணங்கி தவம் செய்து பாசுபதமலை பெறுவேன் நான் எப்படி வருவேன் ஒரு மந்திரமே தெரியாதண்ணா அவர் சொல்றார் என்ன அர்ஜுனா மந்திரம் கால் மந்திரம் கால் மதி முக்கால் மதி முக்கால் மந்திரம் என்னவோ கால்வாசி தான் மதி அறிவு தான் முக்கால்வாசி இரண்டு சேர்ந்தா முழுமை அடையும் ஆகையா என் வார்த்தையை கேள் ஐந்து எழுத்து மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரம் அஞ்சு எழுத்து இதை சொல்லினே பாப்பா சொல்லினே போ என்ன என்ன
வந்தது. ஆமா ஜீவாயா நம்சிவாயா நம்சிவாயா நமச்சிவாயா என்னப்பா நமச்சிவாயா 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 பாதம் கண்ணுடுவாய் போச்சு பாதம் கண்ணுடுவாய்.